அன்பிற்கு ஒரு உருவம் கொடுத்தால் அது இத்தன்மை அற்றது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை மறக்க துணிந்த நேரமாகும். இயேசுவின் மேல் அன்பு வைத்தவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் மேலும். மான வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை உங்களுடைய அநாத தீர்மானத்தின்படி இந்த இடத்துல எங்களை கூட்டி சேர்ந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த விழாவானது நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பங்கள் இறுதி வரை எந்த தடை இல்லாதபடி நேர்த்தியாய் நடக்க தேவன் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் மேற்பிறைய சுவிநாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அப்படிப்பட்ட மகத்தான வேதத்தை வாசிக்க திருமதி ஆர் தனன்னா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சுவிசேஷம் அதிகாரம் 1:21-23 வசனங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமீன். இந்த நல்ல இயேசுவை இதயத்தில் ஏந்த
ஆடுவோம் பாடுவோம் ஆனந்தம் கொண்டாடுவோம் அத்தனம் இயேசுவை வாழ்த்துவோம் இப்புவி மாண்டரே மீட்கவே மீபரன் இயேசுவும் பாலனாய் பெத்தலே நகதலே ஓம்பினா பூமியை தனியாக பிரித்து அதில் இயற்கையை உண்டு பண்ணி
நீரில் இருக்கிற ஜீவன்களை உண்டு பண்ணி, இதில் மற்ற மிருகங்களை எல்லாம் உண்டு பண்ணி, அதில் கடைசியாக மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கி தன்னுடைய நாசியினால் ஊதி மனிதனை உண்டாக்கினார் என்ற வரலாறு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம் இருக்கிறது. நான் இதை தனியாக சிறப்பிக்க இது சொல்லவில்லை. வேறு எந்த நூலிலும் எந்த நாட்டிலும் எந்த அகில உலக வேத அறிஞர்களும் அதை குறித்து குறிப்பிடவில்லை. அந்த மக்கள் கெட்டழிந்து போகாமல் மீட்பதற்காக, தான் படைத்த மக்கள் கெட்டழிந்து போகாமல் மீட்பதற்காக இந்த மண்ணிலே அவர் மனிதனாக பிறந்தார். அவர் பிறக்க போகிறார் என்பது அவர் பிறப்பதற்கு 800 வருஷத்திற்கு முன்னதாகவே அவர்கள் சொன்னார்கள். அதைதான் இந்த பாட்டிலே நான் எழுதியிருந்தேன். ஆதியில் ஆண்டவன் மாக்குரைத்ததை மேரியில் இன்றுமே நிறைவேற்றிட கன்னியின் வயிற்றினில் அவர் பாலனாய் பிறந்தார் என்று. அந்த இயேசுநாதர் பிறந்த அந்த மகிழ்ச்சியான நாளை இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் நாமும் சேர்ந்து இங்கே மத சம்பந்தமான எந்த காரியமும் இது மட்டும் அதை பேசுறதுக்கு நான் இங்கே வரவில்லை. அது நமக்கு அவசியமும் இல்லை. என்றாலும் இயேசுநாதர் பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தியை இந்த நாளில உலகமெங்கும் கொண்டாடுகிற அதை நமது நிறுவனத்தில் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு. யாருக்காவது இந்த விழா கொண்டாடுறதுல வசனம் இருக்கா? யாருக்காவது வசனம் இருக்கா? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? அப்படியே மூணு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சரி, வேற ஒண்ணுமே இல்லை. இது நாமெல்லாம் நன்றாக கேட்டு அறிந்து தெரிந்த ஒரு விஷயம். அதை நாம் மாமூலாக வழக்கமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிற அந்த நிகழ்வை இப்பொழுது நம்முடைய நிறுவனத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நேரம் அதிகமாகிவிட்டது. பெற்றவர்கள் ஊருக்கு போய் சேர்ந்தாகணும். அந்த கவலையில இருக்கும்போது நான் நிறைய பேசி அது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி, அன்புள்ள பெற்றவர்களே, நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி என்ற அந்த மகிழ்ச்சியின் எல்லையை உங்களிடத்து சாத்திட்டு நான் இடம் சார நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து கூறி உங்கள் நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம். நன்றி, வணக்கம். கடவுளை புரியுங்கள், கஷ்டம் வராது. இயற்கையை நேசியுங்கள், இன்பம் கூடும். இயற்கையை நேசிக்கிற பொழுது இன்பம் கூடத்தான் செய்யும் ஒழிய எதிராக நடக்கிற யாரும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தின் முதல் கடவுள், கடவுள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் இயேசு பிறந்தது தான் வரலாறாக பார்க்கப்படுகிறது. ஒரு தச்சர் வீட்டிலே, தச்சர்னா மணிப்படி, தச்சர்னா மையன்னு சொல்லுவாங்க, அவன் வீட்டிலே பிறந்தவர் தான் இயேசு பிறந்தவர்கள். அவருடைய பிரசங்கங்களை எல்லாம் நீங்கள் கேட்டால் உண்மையிலே வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாகவும் பரவுவதாகவும் சிலருடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கும் பலனும் இருக்காது. சிலருடைய வாழ்க்கையை பலனுள்ளதாக திருமையாக இருக்கார். கடுமையாக பாடம் நடந்தது போல் பேசுறதே வந்து பாடம் நடந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் இல்லாமல் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் பரவுவதாகவும் இணைந்த கிறிஸ்து பிறந்த நாள் வாழ்த்து செய்து உங்களெல்லாம் வாழ்த்துகிற பொழுது ஒரே ஒரு வேண்டுகோள், பெற்றோரை மதியுங்கள், இறைவனை மறவாதீர்கள், அத்தோடு இயற்கையை நேசியுங்கள், உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கள். நன்றி. இந்த நாட்டில் உங்களுக்கு ஆலோசனை தேவை, நமக்கு நல்ல ஆலோசனை வரைய மருத்துவமனையில் அவர்களுக்கு நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். இப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது. டாக்டர் சொன்னாங்க, பெற்றவர்களை மதித்து நடவுங்கள், பெற்றவர்களை மதித்து நடவுங்கள்,
உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெற்றவர்களையும் நம்மையும் படைத்த ஆண்டவனை நினைத்து வாழ்வீர்கள், நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். சரியா?
Thank you.
ஆனார். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர்
Yeah.
படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுகுலத்தை மிகவும் நேசித்ததாக தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீண்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஓர் கன்னியின் வயிற்றில் உருவாக்க சித்தம் கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த அந்த கன்னியிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரேத்தூருக்கு செல்வோம். ரொம்ப கடைப்பாவே இருக்கு. நான் பரவாயில்ல,
என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இல்ல, இந்த பக்கத்து ஜனத்து ஆள் வாராம் அவன்கிட்ட கேட்ட, யோ சத்திர இவங்க ரெண்டு பேரும் நாசகத்துல இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சுவாரசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல, ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால ஏதாவது ஒரு வாரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு, எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, பின்ன என்ன பண்ண? சத்து உள்ள போங்க. பின்னால மாட்டு தோல் இருக்கு, மாடெல்லாம் போறமா தான் கட்டி இருக்கு, என்ன சுத்தம் பண்ணாம கிடக்கு. ஜமாலட்சி இருந்துக்கிட்டு எல்லாம் இருக்கு, பாவமா வேற இருக்கு, என்ன செய்ய? எல்லோரும் நோக்கி சொல்கிறார்கள்,
வாருங்கள், நாம் அவர்களுடன் சென்று அந்த பாலகனை தரிசிப்போம். Thank you.
அப்படியே பாருமா.
ஓகே. இப்போ மறந்து போயிட்டு 12வது